ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ன்வால் டே டூ ட்ரிப்போட மார்னிங் வியூ தான் பார்க்க போகிறோம். டே டூ வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்தாச்சு, இதுதான் மார்னிங் வியூ. கேரவேன்லேருந்து வெளியில் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வியூ. ஸோ சூப்பரான ஒரு மவுண்டைன் டாப்பில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இந்த வ்ளாகில் நாங்கள் என்னென்னலாம் பேக் பண்ணோம், எந்தெந்த இடத்துக்கெலாம் போகணுன்றத பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் கேரவேன்லேருந்து அவுட் சைடில் இருக்கிற கேரவேன்ஸ். இதெல்லாம் வந்து பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 6 to 8 பீப்புள் வந்து ஸ்டே பண்ணலாம் இந்த பாட்ஸில். இப்போ தான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய லாஸ்ட் டே வந்து இந்த பாட்ஸ் உள்ளேயும் போயிட்டு வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கோம். அது உள்ள என்ன மாதிரி செட்டப்பு அதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த டைனிங் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் நாங்கள் தான் அந்த டைனிங் டேபிளை நாங்கள் யூஸே பண்ணலை, ஏன்னா வெளியில் அவ்வளோ ஃப்ரீசிங்காக இருந்தது. பட் வெளியில் உட்காந்து ஒரு டீ குடித்தோன்னா செம்மையாக இருக்கும் இந்த வியூலாம் பார்த்துட்டு. பட் வெளியில் வந்தாலே அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. ஸோ நாங்கள் அதை யூஸே பண்ணல. இது பார்த்திங்கன்னா இந்த எங்கள் கேரவேன்லேருந்து அவுட் சைடில் இருக்கிற கேரவேன்ஸ். இதுதான் அவுட் சைட் வியூ. அந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. பட் வெளியில் நிற்கவே முடியல, அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது. இப்போ இதுதான் நாங்கள் தங்கின கேரவன். இந்த கேரவன் பார்த்திங்கன்னா இது ஃபிக்ஸட் கிடையாது, கீழே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கேரவேனை ஒரு பிளேஸ்லேருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று பிளேஸ்க்கும் மூவ் பண்ணிப்பாங்க. இதுதான் கேரவேனோட என்ட்ரன்ஸ் வியூ. ஸோ இந்த டைனிங் டேபிள் தான் நாங்கள் யூஸே பண்ணலை. இப்போ வந்துட்டு இது கேரவேனோட மெயின் டோர். இப்போ இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு நம்ம கேரவேனுக்குள்ளே போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேக் சைட் வியூ ஆஃப் கேரவேன். இப்போ பக்கத்தில் இருக்க கேரவேன் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு லேண்டில் இல்லை, அது அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நிறைய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தகுந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு ப்ரீசிங் மார்னிங் வியூ பார்த்தாச்சு. இப்போ வந்து குக்கிங் பண்ணலான்னு வந்தேன். மத்தியானத்துக்கு தேவையானதை பேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். டீயும் சைட் பை சைட் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். மதியானத்துக்கு பேக் பண்ணுறதுக்கு சவ் சவ் கூட்டும் சப்பாத்தியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் செஞ்சு பேக் பண்ணிடணும் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கொஞ்சம் புல் எடுத்துகிட்டு வந்தோம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே வந்துட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி எதுவும் கொடுக்கல, அவங்க வந்து ஒரு ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷ் வச்சு அவ்வளவா வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ப்ரெஷ் பக்கத்தில் இருக்க பாருங்கள், அதை ப்ரெஷ் வச்சு க்ளீனே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணணும்னா அவுட் சைடில் கொஞ்சம் புல் மாதிரி இருந்தது. ஸோ பழைய காலத்து ஸ்டைல்லே வந்து நம்ம இந்த வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட் அண்ட் டைடியாக வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்ப வேண்டியது தான்.
ஈவினிங் வந்து இந்த வெதருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ பட்டாணி சுண்டல் சாப்பிடலான்றதுக்காக பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வடை பண்ணலான்றதுக்காக கடலை பருப்பையும் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது நாங்கள் ஈவினிங் வரத்துக்குள்ளே இது நல்லா ஊறி இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து விண்டோவில் கிச்சனில் இருக்கிற விண்டோ வியூ. ஸோ நம்ம அழகாக வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டே இந்த விண்டோ வியூவை ரசிச்சுட்டே இருக்கலாம். இதுக்காகவே எனக்கு வந்து அந்த கேரவனில் குக்கிங் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது, எஸ்பெஷலி மார்னிங் டைம். சில டைமில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்தது, அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பண்ண தால் தான். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி கூட நேற்று நைட்டு பண்ண தாலை ஹீட் பண்ணி சாப்பிட்டுடுறோம். மார்னிங் பண்ணுற சவு சவு கூட்டு வந்து லஞ்சுக்கு வச்சுக்கலான்னு இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய பேபி பாட்டில்ஸ்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் மில்க்கு தான் போர் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் வாட்டர் எடுக்கணும். சப்பாத்தியை வந்து ஃபாயில் ஷீட்டில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு எம்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ இந்த கேரவேனில் பிங் ஆன் பிளேட்ஸ் தான் இருக்குது. எனக்கு இருக்கிறது குட்டி குட்டி பசங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடச்சிடறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டுனா அவங்க பாட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் சவு சவு கூட்டை பேக் பண்ணிட்டேன். இது என்னோடய பையனோட வாட்டர் பாட்டில். அதில் கீழே வந்து அவனுக்கு ஸ்நாக்கு உப்பு கடலை பேக் பண்ணியிருக்கேன். அவனுக்கு உப்பு கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அவன் பாட்டுட்டு இருந்துருவான். ஸோ இதையும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் நான் எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எப்பயுமே நான் வந்து கிருஷ்ணரை கூடவே எடுத்துகிட்டு போவேன். அந்த பாக்ஸில் வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நம்ம தங்குறோமோ அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவேன். சேஃபாக வந்து வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் போவோம். ஸோ ஒரு ஆப்பிள் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த பீச் பார்த்திங்கன்னா இதோட நேம் வந்து சீட்டன் பீச்சு. நாங்கள் இருந்த இடத்துலேருந்து 2 miles கிட்ட தான் இருக்குது. இந்த பீச் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாண்டி பீச். பட் வந்து இதில் மண் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அது இல்லாமல் அதில் நிறைய கூழாங்கல் இருக்குது. ஸோ மண்ணும் கூழாங்கல்லும் மிக்ஸ் ஆன பீச் தான் இது. இதில் வந்து ஸ்விம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பீச் வந்து டாக் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்காங்க. சில பீச்சஸ்லலாம் டாக்ஸ் அலவுட் கிடையாது. பட் இந்த பீச்சில் வந்து டாக்ஸ் அலவுடு. அது இல்லாமல் இந்த பீச் கிட்டேயே கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து கேஃபே எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பீச்சில் வந்துட்டு நிற்கவே முடியல, ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மண்ணில் வந்துட்டு கூழாங்கல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. யூஸ்வலாக யூகேயில் வந்து பீச்சஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபுல் சாண்டாக இருக்கும், இல்லைனா ஃபுல் கூழாங்கல்லாக இருக்கும், இல்லைனா ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பீச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரீசிங் கோல்ட்லேயும் என்னோட பையன் வந்துட்டு போய் பீச்சில் விளையாடணும்னு போய் விளையாடுறான்.
இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட டாக்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எக்கச்சக்க டாக்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் வந்துடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பீச்சோட அவுட்சைட் வியூ. ஒரு மவுண்டெயினுக்கு கிட்ட இருக்கிறதால ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூழாங்கல்லும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்தது. என்னோடய சன்னோட ஸ்கூல்லேயும் சீ கிரியேச்சர் மாடல் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் வந்து திடீர்னு ஒரு கூட்டமாக வந்துடுச்சு. எல்லாரோட டாக்ஸையும் வந்து வாக்கிங்க்காக அந்த பீச்சுக்கு கூட்டின்னு வந்திருந்தாங்க. ஸோ இந்த டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பீச்சில் விளையாடுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் டே டூவில். அடுத்து எங்கெங்கே போகணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.